கௌரி கொல்லப்பட்டிருக்கிறார். இன்னும் நூற்றுக்கணக்கான பேருக்கு அவர்கள் கொல்லப்படுவீர்கள் என்ற எச்சரிக்கையை தொலைபேசி மூலமாக மற்றொரு மூலமாக விடுத்திருக்கிறார்கள். அவை வந்த வண்ணம் இருக்கின்றன. ஆகவே இப்படி நேரடியாக கொலை என்பதை அவர்கள் கையில் எடுத்திருக்கிற போது ஒரு இயக்கம் என்கிற வகையில் இடதுசாரிகளை, குறிப்பாக மார்க்சிஸ்டுகளை அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எங்கே அவர்கள் தாக்குகிறார்களோ அங்கே அவர்களுக்கு வலுவான எதிர்ப்பு இல்லை. மாடு மாடு என்று சொல்லி அக்கலாக்கை கொன்றால் என்ன எதிர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது? ஜுனைத்தை ட்ரெயினிலே கொலை செய்தால் என்ன எதிர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது? எந்த மாநிலத்திலும் அவர்கள் பண்ணுகிற வன்முறைக்கு எதிரான வலுவான எதிர்ப்பு இல்லை. அவர்கள் வலுவான எதிர்ப்பை சந்திப்பது மார்க்சிஸ்டிடம் இருந்து மட்டும்தான். அதுதான் கேரளத்திலே நடக்கிறது. அதற்காகத்தான் இந்த கூச்சல் போடுகிறார்கள். இவர்கள் கொள்ளுவார்களா, மற்றவர்கள் வேடிக்கை பார்க்க வேண்டுமா? இவர்கள் அலுவலகத்தை தீ வைப்பார்களா, மற்றவர்கள் கவர்மெண்ட் சும்மா இருக்க வேண்டுமா? அதுதான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எங்குமில்லாத எதிர்ப்பை இவர்கள் மார்க்சிஸ்டுகளிடம் சந்திக்கிறார்கள். திரிபுராவிலே சந்திக்கிறார்கள், கேரளத்திலே சந்திக்கிறார்கள், எங்கெல்லாம் நாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த கொள்கைகளுக்கு எதிராக வலுவான மாற்றை முன்னெடுப்பதும் இவர்களை வீழ்த்துவதும், இதற்கு மாற்றாக இன்னொரு கொள்கையை கொண்டு வருவதும் சாத்தியம் என்று சொல்லுவதும், அவர்கள் பணமதிப்பு நீக்கத்தை செய்த போது, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய போது, முதல் முதலாக இவையெல்லாம் எப்படி ஒரு கட்ட விளைவுகளை நாட்டில் உண்டாக்கும் என்று சொன்னவர்கள் நாம். அவர்களுடைய ஊழலை அம்பலப்படுத்திருப்பது இப்போது நாம் தான். ஏராளமான ஊழல், எந்த ஊடகம் இப்போது பிஜேபியினுடைய வியாபம் ஊழலை பற்றி பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த ஊடகம் லலித் போடியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த ஊடகம் அவர்கள் செய்திருக்கிற நிலக்கரி ஊழலை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? எந்த ஊடகம் அதானிக்கு மற்றவர்களுக்கு இவர்கள் அள்ளி கொடுத்த பணம் என்பதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யாரும் பேசுவதில்லை, எல்லோரையும் மிரட்டி வைத்திருக்கிறார்கள். நாம் பேசுகிறோம், இடதுசாரிகள் பேசுகிறோம். ஆகவே நமக்கு எதிராக இந்த தாக்குதலை அவர்கள் தொடுக்கிறார்கள். கடைசியாக வந்திருக்கிற ஊழல் தான் அமித்ஷாவினுடைய ஊழல், அவருடைய மகனின் ஊழல். 50,000 தொடங்கிய தொழில் இப்போது 3,500 மடங்கு, 35,000 மடங்கு என்று அவர்கள் எப்படி பெரிதாக வந்தது? போன ஆண்டு, அதற்கு முதல் ஆண்டு 1,600 ரூபாய் நஷ்டம் என்று கணக்கு எழுதியவர்கள் இந்த ஆண்டு 80 கோடி 800 கோடி என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள்? பணமதிப்பு நீக்கத்தால் தான். சீதாராம் யெச்சூரி மிகச்சரியாக சொன்னார், பணமதிப்பு நீக்கத்தில் யாரெல்லாம் பலனடைந்தார்கள் என்பதற்கு அமித்ஷாவின் மகன் ஒரு உதாரணம். பணமதிப்பு நீக்கத்தில் அவன் சம்பாதித்த பணம் அது, பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக அடைந்த லாபம் அது. அப்படி அவர்களை சார்ந்தவர்கள் இந்த பணமதிப்பு நீக்கத்தில் லாபம் அடைந்தார்கள். சிறு தொழில் அழிந்து விட்டது, வேலைகள் பெருமளவுக்கு பாதித்து விட்டது, தகவல் தொழில்நுட்பம் உட்பட வேலைகளை அதிகரித்து விட்டது. வரிசையாக நடந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எதிரான இந்த தாக்குதல் அது கடும் கோபத்தை, சீற்றத்தை மக்கள் மத்தியிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதிநிதிகளாய், மாற்று என்கிற நம்பிக்கையை தருகின்றவர்களாய் இடதுசாரிகள் கொள்கை பூர்வமாகவும் இருக்கிறார்கள், இயக்கப்பூர்வமாகவும் இருக்கிறார்கள், எந்த அடக்குமுறையும் எதிர்க்கின்றவர்களாகவும் இருக்கிறார்கள், விலைபேசி வாங்க முடியாதவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதால் தான் நமக்கு எதிரான தாக்குதல். இதை நாம் சந்தித்தே தீர வேண்டும் என்கிற முறையில் மார்க்சிஸ்டுகள் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம். எந்தெந்த வடிவங்களில் அவர்கள் வருகிறார்களோ அதே வடிவங்களில் அவர்களை எதிர்கொள்வோம். எந்த உருவத்தில் அவர்கள் தோன்றுகிறார்களோ அதே உருவத்தில் அவர்களை நாம் எதிர்கொள்வோம். எந்த நடவடிக்கை அவர்கள் எடுக்கிறார்களோ அந்த நடவடிக்கைகள் மூலமாகவே அவர்களை எதிர்கொள்வோம் என்கிற உறுதியோடு நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும். அந்த அடிப்படையிலே இன்று நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் நன்றியை தெரிவித்து, இந்த மதவாத, பாசிச, மொழிவெறி, இனவெறி, ஜாதி வெறி அமைப்பை எதிர்த்து நம்முடைய பாராட்டத்தை நாம் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று கோரி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.